கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு திரும்பவும் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து குணா கேவ்ஸ் போய் வந்து விசிட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. படத்துக்கே ஒரு மிகப்பெரிய பிராண்டா இருந்த அந்த குணா கேவ்ஸ்ல திரும்பவும் எதுக்காக அந்த விசிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்து ஷூட் பண்ண போறதாகவும் அதுக்கு டெஸ்ட் ஷூட்டுக்காக அங்க போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்குது. ஸோ அந்த டீம் மொத்தமுமே வந்து அங்க போனோடனே செலிபிரிட்டியை எந்த அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்களோ அதே ஒரு வரவேற்பும் அதே ஒரு உற்சாகமும் அவங்கள பார்த்தோன்னே மக்கள் கிட்ட இருந்து அவங்கள கூட வந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டதாகட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டதாகட்டும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ என்னதான் மொத்தம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமுமே அங்கே போயிருந்தாலும் கூட சுபாஷனுடைய மனநிலையும் சரி குட்டட்டாவோட மனநிலையும் சரி எந்த மாதிரி இருக்குங்கிறது யூகிக்க முடியாத வகையில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய டேரக்டர் எப்படி இந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வந்து மக்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஒரு படமாக வந்து கொடுத்துருந்தாரோ அதே வகையில் வந்து அந்த படத்தினுடைய டேரக்டர் தமிழ்லேயும் வந்து படம் பண்ண போகிறதா ஒரு தகவலும் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ என்னதான் படமாக வந்து கொடுத்துருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு சுவாரஸ்ய விஷயங்கள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போ எடுக்கக்கூடிய அந்த வெப்சீரிஸ் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த குணா கேவ்ஸை பற்றியே வந்து இருந்ததுன்னா உண்மையிலுமே அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துங்கிறத இந்த வெப்சீரிஸ் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த படத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, சரி தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க, அடிப்படையில் என்ன லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அகார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறாள், திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க தன்னோட பார்ட்னர். அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரன கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நான் நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பெற்றேன், நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன், 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது, நீ குழந்தைய பார்க்கணுமா இங்க வந்து பாத்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தரு, அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தை இன்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம், அது உண்மை.